வணக்கம். 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 10 நாய் நம்ம பின்னால ஓடிடும். அந்த நாய் கடிச்சு இன்னும் நமக்கு எவ்வளவு வேதனைப்படும், உடல் வியாதி ஆயிரும். உடனே நாய் டாக்டர், நாய் கடிச்சுட்டு டாக்டர் போனா ஒரு 50 நேரம் 60 நேரம் பில்ல போட்டு நம்மளை பிரச்சனை கிடத்தி குளுக்கோஸ போட்டு என்ன 40 ஊசி தொப்பளை சுத்தி போடணும்னு சொல்லிடுவாரு. அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு இந்த நாயிருவிங்கிற ஒரு மூலிகை, அற்புதமான மூலிகை இருக்கு பாருங்க. இது மகத்தான மூலிகை, சித்தர்களால் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட மகத்தான மூலிகை. இதுல இருக்கிற இந்த விதையை பாருங்க, இது வந்து தன்னுடைய சந்ததிகளை, அதாவது ஒரு மரம் பழுத்ததுன்னா அந்த பழத்தை காக்கா சாப்பிட்டு அந்த விதையை கொண்டு போய் பல இடத்துல விதைச்சாதான் அந்த மரத்தினுடைய சந்ததி வளர்ச்சி ஆகும். இது வந்து தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு அது அதனுடைய விதை, அதை தொட்டாலே நம்ம மேல ஓட்டிக்கிறோம். நாம மூலமாகவும் பசு மாடு ஆடு அது மூலமா அது பரவி இது என்னுடைய இனத்தை எங்க பார்த்தாலும் இது முளைச்சு நிற்கும். வீட்டுக்கு வீடு எல்லா இடத்திலும் முளைக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மூலிகை. இந்த விதையை எடுத்தீங்கன்னா இது ஒரு இது அறுவடை செய்து இந்த விதையை பூரா உரல போட்டு இடிச்சு சலிச்சு எடுத்தீங்கன்னா நாயுடைய விதைன்னு கிடைக்கும். அந்த விதையை ஒரு சிட்டியை வேங்கம் மரத்து பட்டையை பால் எடுத்து வேங்கம் பட்டையை எடுத்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிச்சு இந்த விதையை சாப்பிட்டா அன்னைக்கு பசிக்கவே செய்யாது. அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. நிறைஞ்ச பஞ்சம் பசி வரக்கூடிய நேரத்துல இந்த நாயுடைய விதையை சாப்பிட்டு பல நாள் வாழலாம். அரிசியிலேயே தானியங்களிலேயே நினைக்க வேண்டாம். இதுல அப்படி ஒரு புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. இதை சாப்பிட்டா மலஜலம் கூட வராது, வேஸ்டா போகாது. அதாவது அபானோடையா காத்து போகாது, நீர்கடுப்பு வராது, எந்த நோய் வராது, வயிற்று வெளி வராது, ஒண்ணுமே வராது. நீண்ட நாள் வாழ்வதற்குள்ள சித்த மூலிகையில இது ஒரு மகத்தான, சித்தர்கள் கையாண்ட நோன்பு இருக்கக்கூடிய ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு மகத்தான விதை இது. இந்த நாயுடைய விதை அரிசி வந்து எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டா வெந்தய மாதிரி வலுவலுன்னா இருக்கும். ஆனா ஒரு சிட்டியை எடுத்து சாப்பிட்டு ஒரு வேங்கம்பட்டை பாலோ இல்ல வேப்பம்பட்டையனுடைய கசாயமா குடிச்சா போதும், ஒரு டம்ளர் குடிச்சோம்னா அது அன்னைக்கு முழுக்க பசியை தாங்கக்கூடிய அப்படி ஒரு மூலிகை. அடுத்தால இந்த மூலிகையில இருக்கக்கூடிய இலை இருக்க, ஒரு நாய் கடிச்சுன்னு சொன்னா நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலாம். இந்த மூலிகை எங்க பார்த்தாலும் இருக்கும். உடனே அதை எடுத்து அதை கசைச்சு கடிச்ச இடத்துல வச்சு கடிச்சிட்டு இதை இடிச்சு சமூகமா எடுக்கணும். அதாவது வேறு இதை இதை எல்லாம் சேர்த்து முழுசா புடிங்கி கொண்டு போய் வீட்டை கொண்டு போய் நல்லா இடிச்சு ஒரு துணியை வச்சு கட்டி சாறு குளிஞ்சு ஒரு டோஸ் ஒரு 20 மில்லி உள்ள சாப்பிட்டாருனாலே எந்த பேய் கொண்ட நாயா இருந்தாலும் சரி, வெறி நாய் கடிச்சாலும் சரி, சாதாரண நாய் கடிச்சாலும் சரி, அந்த விஷம் உடனே முறிஞ்சு அந்த உடல்ல எந்த வித தாக்குதலும் இல்லாம அந்த நாய் கடிச்சதனுடைய எஃபெக்ட் நமக்கு எதுவுமே தாக்காது.